அஸ்ஸலாமு அலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த முறை ரமலான் மாதம் எங்கள் எல்லாரையுமே விட்டு குயிக்காக போன மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. பிகாஸ் இந்த முறை 1 or 2 days வந்து ரமசான் ஃபெஸ்டிவலுமே வரப்போகுது. பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ரமசான் ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி ரொம்பவுமே ஹரிபரியாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஈத் முபாரக். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நொன்பு பெருநாளை உங்களோட ஃபேமிலியோட ரொம்பவுமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காக வந்து துவா செய்து கொள்கிறேன். இயலுமா இருந்தால் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களோட ஃபேமிலியுமே வந்து உங்களோட துவாக்களில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்பவுமே சூப்பரான யம்மியான லஞ்ச் காம்போ ரெசிபி ஒன்று தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலுமே நாங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாகவே டேஸ்டான ஃபுட்டுக்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டேஸ்டான ஒரு ஃபுட்டை உங்களோட கையாலேயே உங்களோட ஃபேமிலிக்காக சமைச்சு கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலியை சந்தோஷப்படுத்த ரெடின்னு சொன்னால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸ்டர்ன் சைடில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு லஞ்ச் கம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஈஸ்டர்ன் சைட் வெட்டிங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கம்போ இல்லாமல் வெட்டிங் சாப்பாடே இருக்காதுன்ற அளவுக்கு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு லஞ்ச் கம்போ தான் இது. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கறிகள் எல்லாத்தையுமே குக் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டுக்கே வந்து எல்லோ ரைஸ் வந்து குக் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டி ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு 3 cups அளவு அரிசி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே 3 கராம்பு, 3 pieces ஏலக்காய், அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸில் ஒரு 4-5 துண்டு கருவா, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே ஒரு 2-3 pieces ரொம்ப பாதி தக்காளி கூடவே வந்துட்டு 2 cups கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலையே இந்த மாதிரி காம்போட கிள்ளி சேர்க்கும்போது அது இன்னமுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இனி இது கூட 1/2 teaspoon அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா அரிசி வேகிறதுக்காக வேண்டி 1 cup அரிசிக்கு 1.5 cups அளவு படி மொத்தமாக 4.5 cups அளவு தேங்காய் பாலுமே சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா 1/2 வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து ரைஸ் குக்கரில் வச்சு குக் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டான எல்லோ ரைஸ் வந்து குக் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் போஞ்சி வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக வேண்டி நான் 1/4 kilo அளவு போஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார் உரிக்கிறது வந்து சில பேருக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இதுக்காக வேண்டி நான் வந்து 1 tip ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். போஞ்சியில் வந்துட்டு 2 பகுதி இருக்கும். ஒன்று வந்து அது கொடியோட ஜாயிண்ட் ஆகின பகுதி, மற்றது வந்து நுனிப்பகுதி. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் நார் உரிக்கும் போது நுனிப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உரிக்க தொடங்கினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரொம்பவும் ஈஸியாகவே நார் உரிச்சு கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஞ்சிக்காய் எல்லாத்தையுமே நல்லா நார் உரைச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக சரித்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நாங்கள் போஞ்சி வதக்கல் செய்யும்போது அதோட ஃபைனல் லுக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இனி ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகும்போது 1/2 teaspoon அளவு கடுகு, 1/2 teaspoon அளவு சீரகம் சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுக்கொள்ளலாம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிக்கிற பீன்ஸை சேர்த்து 2 minutes வரைக்குமே நல்லா வதக்கி விட்டு கொள்ளுவோம். இந்த அளவுக்கு போஞ்சை வதக்கி விட்ட பிறகு இனி இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் 1/2 சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மாசித்தூள், 2 cups கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளலாம். ஒரு 2 minutes நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு 1 teaspoon அளவு கட்டர்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 teaspoon மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1/4 teaspoon அளவு தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அண்ட் ஃபைனலாக போஞ்சி வதக்கலுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். உப்பு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோன்னு சொன்னால் போஞ்சிக்காயோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இது கூடவே 2 கரண்டி அளவு திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 lid க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். இந்த மாதிரி 1 மூடி போட்டு 5 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோன்னு சொன்னால் எங்களோட போஞ்சி வதக்கல் வந்து ரொம்பவும் சூப்பராகவே குக் ஆகி வந்துடும். இதுவுமே வந்து ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது பொதுவாக எல்லா கல்யாண வீடுகள்லையுமே கிடைக்கக்கூடிய களியாக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டிய ஒரு 2 கத்தரிக்காய், 4 வாழைக்காய், 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்த கையோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நார்மலான தண்ணி அல்லது உப்பு கலந்த தண்ணியில் வந்து இதை போட்டு வச்சுக்கொள்ள வேணும். அப்போ தான் கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நான் வந்து உப்பு சேர்க்காத தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இனி ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகினதுமே அதில் ஒரு 2-3 பீஸ் கருவாப்பட்டை, சின்னதாக கட் பண்ண ஒரு 4-5 பீஸ் ரம்பை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுறலாம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மெல்லிசாக கட் பண்ண 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா சின்னனாக கட் பண்ண 1/2 தக்காளி ரெண்டையும் சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளுவோம். இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வறுத்த கறி மசாலா தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். இனி இது கூட 1/4 கப் அளவு நல்ல கெட்டியான தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளலாம். பொதுவாகவே களியாக்கறிக்கு வந்து மாட்டு ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க, பட் எனக்கு வந்துட்டு ஈரல் கிடைக்கல, அதனால் இறைச்சி வந்து ஃப்ரை பண்ணி போட்டிக்கிறேன். இனி இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான களியாக்கறியுமே ரெடி ஆகிடும். பெரும்பாலும் ஈஸ்டர்ன் சைட் வெட்டிங்லாம் வந்துட்டு இந்த களியாக்கறி இல்லாத கல்யாண சாப்பாடு இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோடையுமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்ததான் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பீஃப் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பு, ஏலங்காய், கருவாப்பட்டை, இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பழுத்த தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கொள்கிறோம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு சீக்ரெட் மீட் மசாலா பவுடர் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பெரும்பாலும் ஈஸ்டர்ன் சைட் வெட்டிங் வீடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு மசாலா யூஸ் பண்ணி தான் பீஃப் கறி எல்லாமே குக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே வாசமாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீட் மசாலா பவுடர் தான் இது. இந்த ஹோம்மேட் மீட் மசாலா பவுடர் ரெசிபி உங்கள் யாருக்காவது சரி வேணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷால்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இனி இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனையெல்லாம் போகும் வர நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற இறைச்சி உருளைக்கிழங்கு ரெண்டையுமே சேர்த்து மறுபடியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இறைச்சி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நாங்கள் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே பர்ஃபெக்டான இறைச்சி கறியுமே வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததான் நாங்கள் புளிக்கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டி ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடாகினதுமே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெரிய சீரகம், கூடவே மெல்லிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட 4-5 கறிக்குச்சிக்காயை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கொள்ள வேணும்.
இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் தக்காளியை சேர்த்துக்கொள்ளலாம். புளிக்கரில் தக்காளி லைட்டாக கடிபடுற மாதிரி இருக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் மிச்சமுமே மெல்லிய ஸ்லைசஸாக கட் பண்ணாமல் இந்த அளவு சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியால் மூடி வச்சு வேக வச்சு கொள்ளுங்கள். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும்போது ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். பட் நீங்கள் இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக மாசித்தூள் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் வந்து கறி கொச்சிக்கால தான் புளிக்கறி செய்ய போகிறதுனால இந்த காரம் வந்து போதுமாக இருக்கும். உங்களுக்கு இந்த காரம் போதாதுன்னு சொன்னால் இதுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் அதுவுமே இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் விரும்பினா தேங்காய்ப்பால் சேர்த்துக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவு தான் எங்களோட புளிக்கறியுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற ரொம்பவுமே சூப்பரான இந்த லஞ்ச் கம்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஈட் அன்னைக்கு இந்த கம்போவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களையுமே என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஃபைனலாக உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு மறுபடியுமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். இன்ஷால்லா நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வர காத்திருக்குது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே சந்திக்கிறேன். ஆன்டில் தென் டீக்கியா, பபாய்.